வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சிகள், உடலுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்ய சொல்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பயிற்சிகள் எடுத்துக்க சொல்கிறோம். உடல் நலனுக்காக, எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்காக, நோய் இல்லாமல் வாழறதுக்காக, இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பயிற்சிகள் 40 நிமிஷம் குறைஞ்சபட்சம் செஞ்சு தான் ஆகணும். அந்த வகையில் முன்னரே வந்த வீடியோ ஹேண்ட் பவருக்கு நான் புஷ்அப்லேருந்து கொடுத்துருக்கேன். சீரான அளவில் மூச்சு எடுத்து விட்டுக்கிட்டு முறையாக செய்கிறது எப்படின்னு அருமையான வீடியோ கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஏற்கனவே டிப்ஸ்னு ஒரு சாதனம், அதை மினி பார் அப்படின்னு கூட சொல்லலாம். டபுள் பார்லேயே மினி பார்னு சொல்லலாம். டபுள் பாரில் மார்ச் போகிறதுக்காக, கைகளுக்கு பவர்ஸ் வர்றதுக்கும் இதை எடுத்துக்கலாம். சஸ்ட் விரிவடைகிறதுக்காகவும் இதில் எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ்லேருந்து நிறையா ஒர்க் அவுட் இருக்குது. உடல் நலமோடு இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, முழு பவர்ஸ் கிடைக்கக்கூடிய பயிற்சிகள். வாங்க வீடியோக்கு போவோம். நாம் இந்த டிப்ஸ் சாதனத்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம், மினி பார். டபுள் பாரில் மார்ச் போகிறதுக்கு இதிலேருந்து அருமையாக கைகளுக்கு பவர்ஸ் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லை, சஸ்ட் விரிவடையும். நிறையா பயிற்சிகள் இப்போ பாருங்கள். கைகளை ஸ்டாண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதே கால் வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு போனோம்னா எழுச்சிட்டு கைகளை வந்து மிகுந்த பவர்ஃபுல்லாக மாறும். இந்த கட்டப்பாரில் கால்களை மடக்கிக்கிட்டு இப்படி செய்கிறது மிக சிறப்பான பயிற்சி. இதிலேயே உங்களுக்கு தேவையான அளவு கைகளை முன்னாலேயும் வச்சு செய்யலாம், நடுவுலையும் கொண்டு போகலாம். எப்படி போனாலும் இது ஆளை கவுத்துவிடாது. பாருங்கள், இப்போ என்ன ஆகும், சஸ்ட் வந்து விரிவடையும், அருமையாக விரிவடையும். கைகள் பாருங்கள் நல்ல பவர்ஃபுல்லாக மாறும். முன்னாடி எக்யூப்மெண்ட் இல்லாமல் கொடுத்தேன், இப்போ எக்யூப்மெண்ட்டோட கொடுக்குறோம். என்ன இதில் வந்து 10 நீங்கள் ஷிஃப்ட் போயிட்டே இருக்கணும். 10 5 ஷிஃப்ட் எடுக்கலாம். 5 தடவை நீங்கள் போகும்போது கைகளுக்கு வந்து மிகுந்த பவர்ஸ் கிடைக்கும், ஒரு அழகான தோற்றம் வரும், சஸ்ட் விரிவடையும். இது இரண்டாவது பயிற்சி மினி பார்லேருந்து. பாருங்கள், கால்கள் கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கணும். அது நீங்கள் சாதாரணமாக ஒரு பெஞ்ச் மாதிரி வச்சுக்கலாம், அல்லது இந்த அளவு இருக்கலாம், இது கூட உயரமாக எடுத்துக்கலாம். நான் கவனமாக செய்யணும். பாருங்கள், கால்களை உயரத்தில் வச்சுருக்கேன். அதே போல் உடம்பை இறக்குறேன், ஆனால் முடிஞ்ச அளவு கீழே கொண்டு போகிறேன். இப்போ நம்ம தரையில் செஞ்சோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் அளவுக்கு தான் நம்ம உடம்பை கொண்டு போக முடியும். இந்த மினி பாரில் உடம்பை நல்லா இறக்கி ஏற்ற முடியும். கைகள் மூட்டுக்கள் ஸ்ட்ராங்காகும், நெஞ்சு விரிவடையும். பாருங்கள், எழும்பும்போது கைகளை சுழட்டி எழுப்புறேன். 5 போட்டிருக்கேன், இன்னும் 5 போடலாம். இப்படி கைகளை சுழட்டி ஏற்படும் செய்யும்போது இந்த ரெண்டுக்கும் கேப் இருக்கும். அப்போ உடம்போட முழு பவருமே இந்த கைகளுக்கு தான் வரும். கைகள் அசாத்தியமான பவர்ஸ் கிடைக்கும். மறுபடியும் பாருங்கள், பார்வை நேராக, கழுத்தை வந்து வளைக்காமல் நேராக வச்சுக்கலாம். பயிற்சி இதுதான். 10 5 தடவை போடணும், ஆனால் ஒரே இதில் முடிஞ்சிடாது. 10 போடுங்க, ரெஸ்ட் எடுங்க. அடுத்தது 10 போடுங்க, ரெஸ்ட் எடுங்க. முடியலைன்னா அடுத்தடுத்த நாட்கள், ஆனால் 10 5 தடவை இதை மாதிரி செய்யணும். பயிற்சி இதுதான். இது மூன்றாவது பயிற்சி. பாருங்கள், இதுலேயே இந்த டிப்ஸ்லேருந்து ரிவர்ஸில் பண்ண முடியும். இது கால்களுக்கும் நல்ல பவர்ஸ் கிடைக்கும். இந்த இடுப்பு எலும்பு இந்த இடம் வந்து மிகுந்த ஸ்ட்ராங் ஆகும். உயரமான இடங்களில் கால் அப்படி வச்சுக்குங்க. பாருங்கள், 1 2 3 4 5 இப்படி போட்டிருக்கேன்.
இந்த கைகளை மட்டும் உடம்போட இணைச்சி வச்சிடாதீங்க. இப்படி இப்படி இணைச்சி வச்சுட்டு இப்படி இறங்கி ஏறினீங்கன்னா பவர்ஸ் கம்மியாக கிடைக்கும். கைகளை கொஞ்சம் விரித்து வச்சுட்டு பண்ணணும். இப்போ ரிவர்ஸில் புஷப் அந்த டிப் மினி பார்லேருந்து இதை மேலே ரிவர்ஸ் பண்ணும்போது இடுப்பு எலும்பும் ஸ்ட்ராங்காகும், கைகளுக்கும் நல்ல பவர்ஸ் கிடைக்கும். இது ஒரு சிறப்பான பயிற்சி. இன்னொரு விஷயம், நம்ம கமாண்டர் புல்லப்ஸ் எடுக்க முடியலை அப்படிங்கிறாரு. தண்டாலெலாம் நான் போடுறேன் சார், புல்லப்ஸ் எடுக்க முடியலங்கிறாரு. ஏற்கனவே போட்டு காமித்தேன். இதிலையே இந்த பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த ஹேங்கிங்னு சொல்லக்கூடியது இந்த கைகளுக்கு பவர்ஸ் வர்றதுக்காக அந்த வீரர் இது மாதிரி நின்று இப்படி ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாருன்னா அருமையாக கைகளுக்கு பவர் வரும். புல்லப்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயிற்சி இதுதான். இளைஞர்கள் உடல் வலிமையோடையும் எப்பயுமே எழுச்சியோடையும் இருக்கணும், ஒரு அழகான தோற்றத்திலே இருக்கணும். எந்த வயசு ஆனாலும் அவர் உடல் நலம் எப்பயுமே இளமையாக இருக்கணும்னு தேடி தேடி ஒவ்வொரு வீடியோவாக யூ ஸ்டார் தமிழ் வழி சேனல்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி கைகளுக்கு ஜஸ்ட் விரிவடைகிறதுக்கு மினி பார்லேருந்து ஒரு சிறப்பான பயிற்சி இளைஞர்களுக்கு. இதில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கவங்க உடம்பு வந்து ஒரு இழைக்கவே இழைக்காது, ஒரு கட்டுக்கோப்பாகவும் ஒரே ஸ்டீராகவும் இருக்கும். அருமையான பயிற்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.